300 ரூபாய் கிட்ட வரைக்கும் சொல்லுவாரு, அததான் கம்மின்னு சொல்றாரோன்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணா கால் கிலோ. அங்க போய் மீன் வாங்கலாம்னு பார்த்தா ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காங்க அவங்க. ஆமா, அதனால பாட்டு போகிறவோட பார்த்தேன். ரொம்ப மிஸ் பண்றேன் சென்னையை, உண்மையிலே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேங்க. ஒன்று இங்கே தந்தாங்கன்னா பாப்பையும் இல்லை, நேரம் முட்டம் போயிருவேன் பாட்டில். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா இங்கே வந்து மூணு கலர் ஆக்சுவலாக இருக்குது, வீடியோவில் வந்து ரெண்டு கலர் நல்லா தெரியுது, மூணாவது கலர் லைட்டாக தெரியுது. ஏதோ ஒரு மீன் கொடுங்கனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெண்டு மீன் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. Are you listening? Damn. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சித்து சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, சின்ன முட்டம் மீன் துடி மீன்பிடி துறைமுகத்துக்கு வந்திருக்கோம். நம்ம காசிமேடு எப்படி சென்னையில் இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து சின்ன முட்டம் வந்து ஒன் ஆஃப் த ஹார்பர், ஃபிஷிங் ஹார்பர். ஸோ இங்கே வந்து நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு. இங்கே வர்றதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு வந்ததில் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்டா நம்ம ஊருக்கு ஷிஃப்ட் ஆனோமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஏன்னா ஜானுக்கு வந்து மீன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஊரில் எடுத்துகிட்டு வரவங்க ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க, கால் கிலோவே 100 ரூபா 150 ரூபா அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால் சரி, ஒரு மெயின் மீன் மார்க்கெட்டு வள்ளியூரில், அங்கே போய் கேட்கலான்னு சொல்லி போனால் ரொம்ப கம்மி தாம்மா, ரொம்ப கம்மி தாம்மான்னாரு. இதெல்லாம் எவ்வளோன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான், கால் கிலோ வெறும் 100 ரூபா தான் ஒரு மீனை பார்த்துட்டு. எனக்கு கால் கிலோ 100 ரூபாயோ, நான் வந்து சரி ஒரு கிலோ வந்து 200 250 இல்லை 300, சரி 350 கூட வச்சுக்கலாமே, 300 ரூபாய்க்கிட்ட வரைக்கும் சொல்லுவார், அதைதான் கம்மின்னு சொல்கிறாரோன்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணால் கால் கிலோ 100 ரூபான்னு சொல்லி ஒரு கிலோ 400 ரூபான்னு சொல்லி காமிச்சாங்க. அண்ணா என்னென்ன நீங்கள் இதை போய் கம்மின்றீங்க, அம்மா இது ரொம்ப கம்மிம்மா கம்மிமானாரு. நாங்களாம் காசிமேட்லேயே போய் வாங்கினவங்க, நீங்கள் எங்ககிட்டயே விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி வேண்டாண்ணா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பணும். பார்த்தா எறா இருக்குமா, எறா வாங்கிக்கோங்க, எறா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. சரி எறா எவ்வளோ சொல்கிறாருன்னு பார்க்கலாம், இதுவே 400 ரூபா சொல்கிறாரு, அது எவ்வளோ சொல்வாரோ தெரியலன்னு சொல்லிட்டு சரி எறா 400 ரூபான்னு சொன்னால் கூட வாங்கிடலாம், ஏன்னா சென்னையிலலாம் சில டைம் 400 ரூபாய்க்கெலாம் கொடுப்பாங்க. ஸோ பரவாயில்ல, எறா 400 ரூபா சொன்னால் வாங்கலாம் எவ்வளோன்னு கேட்டால் கம்மிதாம்மா, வெறும் 1 கிலோ 650 தானாரு. 650 ரூபா கொடுத்து எறா வாங்கணுமான்னு சொல்லிட்டு போயா டுபுக்கு தயாரான்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டோம் வேணான்னு சொல்லிட்டு. ஸோ ஆனாலும் வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா ஜான்கிட்ட காலையிலே சொன்னேன் இன்றைக்கி ஒன்று மீன் புக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சரி அப்படியே வந்து ஹஸ்பண்ட் சொன்னார், இங்கே ஒரு ஹார்பர் இருக்குது, இங்கே வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ எடுத்துக்கலாம், அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு மீன் வாங்கிட்டு போகலாம், அப்போ 2 in 1 ஆயிரும், ஒரே கலர் 2 மாங்கான்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இங்கே மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஹார்பருக்கு வந்திருக்கோம். இந்த இப்போ தான் ஒரு போட் வந்து போயிட்டு வருது கடலுக்குள்ளே, ஸோ எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஃப்ரெஷ் மீன் கிடைக்குதான்னு சொல்லி தெரியல, சரி பார்ப்போம் இங்கே என்னென்ன மீன்லாம் கிடைக்குது, எப்படி இருக்குது இந்த ஹார்பர், இதையும் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட போகிறேன். ஸோ மிஸ் பண்ண இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். Thank you.
சுத்தி வட்டாரத்தை காமித்தால் சின்ன முட்டம். வாவ், செம்மையா இருக்கு. கடுப்பாயிருச்சு. சரி, கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கலாம், இந்த இடத்த ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே வந்துட்டோம். எங்கள் வாட்டி வேறு நடுவழியில் நிற்கிது போல். ஸோ அப்படியே இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கல்லுலாம் இங்கே போட்டிருக்காங்களே பக்கத்துலேயே, இதை பார்க்கும்போது அப்படியே ஏதோ எண்ணூருக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். எண்ணூர் ரோட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அப்படியே சென்னைக்கே வந்த மாதிரி ஒரு சந்தோஷமாயிருச்சு மனசில். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சென்னையை, உண்மையிலே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க சத்தியமாக. எனக்கு விட்டால் நான் இன்னைக்கு கூட சென்னை ஓடி வந்துடுவேன் அந்த மாதிரி இருக்குது மனசு. ஒரு என்ன சொல்கிறது, மீன் வாங்குறதுக்கு நாங்கள் இவ்வளோ பாடுபடுறோன்ற கதையாக இருக்குது. ரொம்ப ரேட் எங்கள் ஊரில் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து கொண்டு வரணும் இல்லையா, கன்னியாகுமரி நாகர்கோவில் சைட்லேருந்து. நாகர்கோவிலில் கூட இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து தான் மோஸ்ட்டாக பிடிக்கிறாங்க. உபரி இந்த மாதிரி சைடில் தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இங்கேருந்து ட்ராவல் பண்ணி எங்கள் ஊருக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே சேர்த்து அவங்க போடுறாங்களா. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஓ, அதனால் சரி இன்றைக்காச்சும் இங்கே வந்து வாங்கலாம்னு நினச்சிட்டு வந்தோம். பார்த்தா இங்கே ஆப் வச்சுட்டாங்களா. ஸோ சரி, வெயிட் பண்ணலாம். ஆனால் 7 மணிக்கு நான் இங்கேருந்து வாங்கிட்டு நான் எங்கள் ஊருக்கு போய் சேரவே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். 2 மணி நேரத்துக்கு எங்கள் ஊருக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து நான் சமைக்கணும்னா அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் சரி பார்க்கலாம், முடிஞ்சால் வாங்கலாம்ப்பா இல்லைனா வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு 5 o'clock வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன் ஹஸ்பண்டுக்கு. 5 o'clock அவங்க தந்தாங்கன்னா ஓகே வாங்கிக்கலாம், இல்லைனா வேண்டாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படியே காசு தள்ளுது பாருங்கள். நான் டான்ஸ் ஆடிட்டே பேசுறேன்னு நினைப்பீங்க, நானும் டான்ஸ் ஆடல காற்று தள்ளுதுன்னு. ரொம்ப நல்லா இருக்கானா இந்த பிளேஸில். சரி, மீன் வாங்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அந்த இடத்த சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். அண்ட் பை த வே, இப்போ நீங்கள் நேராக பார்க்குறீங்கள்ல, அங்கே தான் வந்து கூடகுளம் அணுமின் நிலையம் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் நேராக பாருங்கள், சென்டரில் நேராக பாருங்கள். அதில் ஒரு சின்னதாக ஒரு இது தெரிஞ்சு தெரியும். அதுதான் வந்து கூடகுளம் அலுமினி நிலையம். முட்டம் மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஸோ இப்போ அங்கே போய் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஒன்று இங்கே தந்தாங்கன்னா பாப்பேன், எல்லாம் நேராக முட்டம் போயிடுவேன். பட்ல எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா, ஏன்னா பொறுமை எல்லாம் ஒரு லிமிட் தான் இல்லை. இது அந்த போட்டில் அவ்வளோ மீன் வச்சுருக்காங்க ஆனால் தரமாட்டுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதுதான் ஸோ ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ஒன்று காட்ட சொல்கிறாரு. இதை பாருங்கள், இங்கே 2 கலர் தெரியுதா தண்ணி. இங்கே வந்து 3 கலர் ஆக்சுவலாக இருக்குது. வீடியோவில் வந்து 2 கலர் நல்லா தெரியுது, 3வது கலர் லைட்டாக தெரியுது. அப்படியே அங்கேருந்து இங்கே வந்து பாருங்களேன், பீச் இங்கே வேறு கலரில் இருக்குது பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்க மாதிரி. ஸோ 3 கலர் இங்கே தெரியுது அழகாக. பே ஆஃப் பெங்கால், அரபிக் ஓஷியன் அண்ட் இந்தியன் ஓஷியன் மூணும் சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி. எப்படி பாருங்கள் அந்த செம்மையாக இருக்குல்ல தண்ணி. ஒன்றுக்கு ஒன்று கலந்தால் கூட அந்த கலர் பாருங்கள் அப்படி மிக்ஸ் ஆகலை பாருங்கள், தனித்தனியாகவே நிற்குது. வாவ், சூப்பரில் இயற்கையோட அழகை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. முட்டமுக்கு மீன் பிடிக்க வந்த வச்சு மீன் வாங்க முடியலனா கூட அட்லீஸ்ட் இவ்வளோ அழகான ஒரு இடத்தையாவது உங்ககிட்ட காட்டுறேன். இன்றைக்கி இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பார்க்கலாம், இங்கே மீன் கிடைக்கலனா முட்டம் போயிடுற நேராக முட்டம் போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடலாம் மீனை. இன்றைக்கி ஆனால் மீன் வாங்காமல் நான் வீட்டுக்கு திரும்ப மாட்டேன். ஏன்னா ஜான்குட்டி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க மீன் வீட்டுக்கிட்ட வாங்கலாம். எனக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக எனக்கு பிடிச்சிட்டு வந்து வாங்கி பிடிக்கிற இடத்துல வந்து வாங்கி ஜானுக்கு அது மாதிரி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா சென்னையில் அது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம்ல காசிமேடில். ஸோ அதனால் எனக்கு ஒரு ஆசை. ஸோ காய்ஸ், ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆகின டைமில் வந்து இந்த பக்கம் அப்படியே வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போட்டில் வலையை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சரி, இங்கே வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டோம். பார்த்தீங்கன்னா இவங்க தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கு கப்பல், ஐ மீன் போட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சூர மீன் சொல்லிட்டு ஒரு பெரிய மீன் இந்த ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தார்ல அந்த மீன் தான். ஸோ இந்த மீன் மட்டும் தான் இருக்குது, பரவாயில்லையா நாங்கள் சரி ஏதோ ஒரு மீன் கொடுங்கனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 மீன் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அவங்களே. ஏன்னா அவங்க வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ அதனால் ஃப்ரீயாகவே
வச்சுக்கோங்க, இதில் என்ன காசுக்கு இருக்குது எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க. ஸோ ரெண்டு மீன் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ரொம்ப மீனே கிடைக்கல, ஊருக்கு வந்து பிள்ளைக்கு மீன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீனே கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு மீன் கிடச்சிருச்சு. இந்த மீனே போதும், எனக்கு ரெண்டு நாளைக்கு வச்சு நான் சாப்பிட்ருவேன் அந்த அளவுக்கு இருக்குது. ஜான்கு ரெண்டு நாள் நல்லா வச்சு அவனுக்கு கொடுப்பேன் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸோ சின்ன முட்டம் வந்தது வீணாக போகலை, நான் வீணாக போயிடுச்சு எழுதுறதுக்கு வந்ததுன்னு நினச்சேன். சரி வீணாக போகலை, இன்றைக்கி மீன் வாங்கிட்டோம், வீட்டில் போய் ஜானுக்கு சமைச்சு கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்லான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி கடைசியாக மீன் வாங்கிட்டு ஒரு வழியாக. ஸோ சந்தோஷமான விஷயத்தோடு இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இப்போ இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் சித்த சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட பாய். இதை எடுத்த உடனே தண்ணி ஊற்றுவாங்க டேங்கில். ஓகேண்ணா. தண்ணி ஊற்றின பிறகு 20 மணி நேரத்தில் இது கூலிங் ஆகி ஐசாக விளையும். இது ஃபுல்லாக ஒரு டேங்கு, இரும்பு டேங்கு, டேங்குள்ள தண்ணி கிடக்கும். இந்த கேனு நிற்கபடியாக இந்த மாதிரி ஸ்கொயரு பிளேட் அடிச்சிருப்பாங்க. அமோனியா கேஸ். அமோனியா கேஸ்